மல்லாபுரத்தில் சுகாதார சீர்கேட்டினால் உண்டான மர்ம காய்ச்சலுக்கு சிறுமி உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லாபுரம் அடுத்த பம்மல் முங்கி ஏரியில் வசிக்கும் நேமதுல்லா என்பவரது 12 வயது மகள் ஆயிஷா 4 மாதங்களுக்கு முன்னர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக எழும்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நகராட்சியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டின் காரணமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிறுமி உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் தினந்தோறும் டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகி வருகின்றன. ஆயிஷா யாஸ்மின் என்ற 11 வயது சிறுமி இன்று டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகி இருக்கிறார். இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த டெங்கு காய்ச்சலுக்கு இந்த தமிழக அரசு இதுவரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. டெங்குவுக்கு பலி எண்ணிக்கை பம்மல், பொய்ச்சலூர், பல்லாவர வட்டாரங்களில் இதுவரை 13 பிள்ளைகளை தாண்டிவிட்டன. இது தொடர்ச்சியாக நடைபெற்றால் இதைவிட ஒரு வலுவான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி இந்த சுற்றுப்புற சூழலில் உள்ள அனைத்து பொது தளங்களையும் ஸ்தம்பிக்கும் விதமாக